நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரு பொண்ணுனா அவங்களுக்கு வந்து அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம புத்தகங்களில் படிச்சிருக்கோம், திரைப்படங்களில் வசனமாக கேட்டிருக்கோம், சமூகத்தில் சில நபர்கள் சொல்ல கூட கேட்டிருக்கோம். ஏதாவது ஒரு பொண்ணு வந்து ரொம்ப சுதந்திரமாக இயங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து கொஞ்சமாவது நீங்கள் பொண்ணு மாதிரி நடந்துக்கோங்க, இந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பெல்லாம் இருக்கணுமே அப்படின்னு சிலர் கேட்குறத நம்ம வாழ்நாளில் ஒரு முறையாவது கடந்து தான் வந்திருப்போம். ஆனால் இந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பில் அந்த பயிர்ப்பு அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கான அர்த்தம் என்னன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. யாருமே வந்து அந்த சொல்லை பயன்பாட்டில் பயன்படுத்துறதும் கிடையாது. கொஞ்சமாவது பயப்படு அப்படின்னு நம்ம அச்சத்தை பற்றி பேசுகிறோம், கொஞ்சமாவது வெக்கப்படு அப்படின்னு நாணத்தை பற்றி பேசுகிறோம், என்ன இப்படி முட்டாளாக இருக்கிற அப்படின்னு மடத்தனத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் அந்த பயிர்ப்பு பற்றி நம்ம எங்கேயாவது பேசுகிறோமா அப்படின்னு பார்க்க போனால் பயிர்ப்பு பற்றி நம்ம எந்த இடத்துலையுமே பேசுறது கிடையாது. இன்னொரு பக்கம் இந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புங்கிற வரையறை எந்த புத்தகத்தில் இருக்கு அப்படின்னு கேட்க போனால் சாமானிய மக்களுக்கு அது எந்த புத்தகத்தில் இருக்குன்னு தெரியவே தெரியாது. ஆக அடிப்படையில் நமக்கு இந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புன்னா என்னன்னு தெரியாது, அதை யார் சொன்னாங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் அது பெண்களுக்கான வரையறை அப்படின்னு மட்டும் இந்த சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் வந்து ரொம்ப உறுதியாக நம்பிட்டு இருக்காங்க. அப்போ உண்மையில் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அது எந்த நூலில் முதன் முதலாக இடம்பெற்றது, அது பெண்களுக்கான வரையறையா அல்லது பெண்களுக்கு எதிராக எழுப்பப்பட்ட கல்லறையா, இதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். பெண்களுக்கான நான்கு பண்புகள் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு தான் அப்படின்னு யார் வரையறையை கொடுத்தாங்கன்னு கேட்டால் பெரும்பாலான எழுத்தாளர்கள் வந்து தொல்காப்பியர் காலத்திலிருந்தே அந்த வரையறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தொல்காப்பியரே ஒரு வரையறையை சொல்லிட்டாரா, அப்போ அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கவும் முடியல. அதற்கு காரணம் என்னென்னா, மகாகவி பாரதியார் தனது புதிய ஆத்திச்சூடியில் அச்சம் தவிர் அப்படின்னு எழுதுறார். சரி, அச்சம் தவிர்னு இவர் எழுதினது வந்து ஒருவேளை ஆண்பாலுக்கு மட்டும் உரியதாக இருக்குமோ, பெண்களுக்காக ஒரு சொல்லலையோ? ஏன்னா வந்து அச்சம்ங்கிறது பெண்களின் பண்புன்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்கப்போ அச்சம் தவிர் அப்படின்னு பாரதியார் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறப்போ, அதே பாரதியார் தனது கவிதையில் இன்னொரு இடத்துல நானும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம் அப்படின்னு எழுதுறாரு. பாரதியாரின் வழிவந்த பாரதிதாசனும் தனது கவிதைகளில் அச்சமும் மடமையும் இல்லாத பெண்கள் அழகிய தமிழ்நாட்டின் கண்கள் அப்படின்னு எழுதுறார். பாரதியாரும் சரி, பாரதிதாசனும் சரி, நன்றாக தமிழ் படித்தவர்கள், தமிழின் இலக்கண இலக்கிய முறைமைகளை நன்றாக அறிந்தவர்கள். இவங்க ரெண்டு பேருமே அச்சம், மடம், நாணம்ங்கிற மூன்றுமே பெண்களுக்கு தேவையில்லாத பண்புகள் அப்படின்னு தங்களுடைய கவிதைகளில் பல்வேறு இடங்களில் குறிப்பிடுறதை நம்ம பார்க்குறோம். அப்போது தொல்காப்பியர் சொன்ன கருத்துக்கு இவங்க முரண்படுறாங்களா அல்லது தொல்காப்பியத்தை இவங்களை எதிர்க்கிறாங்களா, இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குழப்பம் உருவாகுது. இப்போ முதல்ல இந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புல இந்த பயிர்ப்பை பற்றி இவங்க ரெண்டு பேருமே சொல்லவே இல்லை. அப்போ பயிர்ப்புனா என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். மதுரை தமிழ் பேரகராதி, கழக தமிழகராதி, செந்தமிழகராதி, தமிழகராதின்ற நான்கு தமிழகராதிகள்லையும் ஒன்று போல இந்த பயிர்ப்புங்கிற சொல்லுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள் என்னன்னா அருவறுப்பு. சில அகராதிகளில் பயிர்ப்புன்ற சொல்லுக்கு இணை சொல்லா குர்ச்சிதம்ங்கிற சொல்ல கொடுத்துருக்குறாங்க. இந்த குர்ச்சிதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்க போனால், மதுரை தமிழ் பேரகராதி குர்ச்சிதம் என்பதும் அருவறுப்பு என்ற பொருள் கொண்ட சொல் தான் அப்படின்னு சொல்லுது. இப்போ அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புங்கிறது பெண்களுக்கான வரையறை அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா அருவறுப்பு என்பதும் பெண்களுக்கான ஒரு வரையறையாக மாறிடுது. அப்போ பெண்கள் வந்து எதற்காக அருவறுப்படையணும், யாரை பார்த்து அருவறுப்படையணும், ஒரு நபர் வந்து அருவறுப்படையணுங்கிறது வந்து அவருடைய குணமாக நம்ம சொல்ல முடியுமாங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகமும் இந்த இடத்துல எழுது. இப்போ தான் தொல்காப்பியத்தில் உண்மையிலேயே வந்து அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு பற்றி கொடுக்கப்பட்டிருக்கா, எந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குன்றத ஆராய வேண்டிய சூழலுக்கு நம்ம தள்ளப்படுறோம். அச்சமும் நாணும் மடனும் முந்துறுதல் நிச்சமும் பெண்பார்க்கு உரிய, இதுதான் தொல்காப்பியத்தில் வரக்கூடிய வரி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அச்சம், நாணம், மடம் இதெல்லாம் வர்றது பெண்களுக்கு இயல்பானது அப்படிங்கிறது தான். இதில் பயிர்ப்புங்கிற ஒரு சொல் இல்லவே இல்லை. அப்போ தொல்காப்பியர் வரையறுத்தது அச்சம், மடம், நாணம்ங்கிற இந்த மூன்றை மட்டும்தான். பயிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொல்காப்பியருடைய வரையறையிலே இல்லை. பயிர்ப்புங்கிறது பிற்காலத்தில் வந்து பெண்களின் பண்பாக இருக்கணும்னு சேர்க்கப்பட்ட ஒரு பிற்சேர்க்கை. இந்த பிற்சேர்க்கையை உருவாக்குனவர் எதற்காக உருவாக்குனார் அப்படின்னு யோசிக்கிறப்போ அவருடைய உள்நோக்கமும் நமக்கு தெரிய வருது. ஆனால் அந்த பிற்சேர்க்கையை சேர்த்தவருக்கு வந்து இந்த அச்சம், மடம், நாணம் பற்றி ஒரு நல்ல புரிதல் இருந்திருக்குது. அந்த புரிதலை கெடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பயிர்ப்புங்கிறத அவர் சேர்த்துருக்கிறாரு. ஆனால் அவருக்கு தொல்காப்பியர் சொன்ன அச்சம், மடம், நாணம் பற்றி இருந்த புரிதல் கூட இன்றைக்கு பெரும்பாலான தமிழர்களுக்கு இல்லை அப்படிங்கிற
அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்கு. தமிழ் இலக்கியங்கள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியையோ அல்லது சில வரிகளையோ நம்ம மேற்கோளாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத மட்டும் சொன்னால் அதனுடைய உண்மையான பொருள் நமக்கு தெரியாது. அந்த குறிப்பிட்ட நூலில் எந்த இயலில் இருந்து அது எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத சேர்த்து சொன்னால் தான் அதனுடைய உண்மையான பொருளை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா திருக்குறளில் குறிப்பறிதல் அப்படிங்கிற பேரில் ரெண்டு அதிகாரங்கள் இருக்குது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், குறிப்பறிதல்ங்கிற ஒரு பேரில் மட்டும் ரெண்டு அதிகாரங்கள் இருக்குது. ஆனால் முதல்ல வரக்கூடிய குறிப்பறிதல்ங்கிற அதிகாரத்தில் இருக்கிற 10 திருக்குறள்களுக்கும் ரெண்டாவதாக வரக்கூடிய குறிப்பறிதல்ங்கிற அதே பேரில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற 10 திருக்குறளுக்கும் நடுவில் எந்த தொடர்புமே இல்லை அப்படிங்கிறதை பார்க்குறோம். குறிப்பறிதல்ங்கிற ஒரு வார்த்தை அதனுடைய இயல்களை பொறுத்து ரெண்டு விதமாக பொருள் தருது அப்படிங்கிறதே நம்ம பார்க்குறோம். உதாரணமாக இந்த முதல்ல வரக்கூடிய குறிப்பறிதல்ங்கிற அதிகாரம் வந்து பொருட்பாலில் அமைச்சியில் வருது. அந்த குறிப்பறிதலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அமைச்சராக இருந்து பணியாற்றக்கூடிய ஒருவன் தனக்கு கீழே பணியாற்றக்கூடிய நபர்கள் எதையுமே சொல்லாமல் இருந்தாலும் கூட அவர்களின் குறிப்புகளில் இருந்து செய்திகளை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கறதா முதல்ல வரக்கூடிய குறிப்பறிதல்ங்கிற அதிகாரம். ரெண்டாவதா இருக்கக்கூடிய குறிப்பறிதல்ங்கிற அதிகாரம் இன்பத்து பால்ல களவியல் அப்படிங்கிறதுக்கு கீழே வருது. இந்த குறிப்பறிதலுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னு பார்க்க போனா ஒரு தலைவனும் தலைவியும் இருக்கிறப்போ தலைவி எதையுமே சொல்லாமல் இருந்தாலும் கூட தலைவன் அவருடைய செயலில் இருந்து அவருடைய எண்ணம் என்னங்கிறத அறிஞ்சுக்கிறது தான் இங்கே வரக்கூடிய குறிப்பறிதல். ஆக மொத்தம் குறிப்பறிதல் அப்படிங்கிறது ஒரே சொல்லாக இருந்தாலும் கூட அது எந்த இடத்துல வருது எந்த இயலில் வருதுங்கிறத பொறுத்து அதனுடைய அர்த்தம் முழுமையாக மாறுபடுது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அச்சம் மடம் நாணம் என்பது பெண்களின் இயல்பு அப்படிங்கிற இந்த வரையறை தொல்காப்பியத்தில் எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போனால் தொல்காப்பியத்தில் வரக்கூடிய களவியலில் 96வது வரியில் இருந்து இந்த வரையறை இடம்பெற்று இருக்கு. களவியல்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனால் மனது ஒருமித்த காதலர்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாகவே பிறர் அறியாமல் தனி இடத்தில் கூடி இன்பமாக இருப்பது. இதுக்கு தான் வந்து களவியல் அப்படின்னு பேர் அப்படின்னு தமிழ் இலக்கண இலக்கியங்கள் சொல்லுது. இப்போ வெளிநாடுகளில் வந்து டேட்டிங் போகிறது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இல்லைங்களா, அதற்கு நிகரான ஒரு முறை தான் இது. இதை கேட்குற நிறைய பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், என்னங்க டேட்டிங்கிறதெல்லாம் வந்து மேற்கத்திய கலாச்சாரம் அது இந்திய பண்பாட்டை சீரழிக்குதுன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க, ஆனால் வந்து சங்க காலத்திலேயே டேட்டிங் இருந்தது தொல்காப்பியர் வந்து வரையறை சொல்லியிருக்காருலாம் நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம வந்து உண்மை என்ன அப்படின்னு பார்க்க போனால் தொல்காப்பியர் காலத்தில் இருக்கக்கூடிய வரையறைகள்லாம் படித்தா இன்றைக்கு இருக்கக்கூடிய மேற்கத்திய சமூகத்தை விடவும் ரொம்ப முற்போக்கான சமூகமாக சங்க கால தமிழ் சமூகம் இருந்ததுங்கிறது தான் நமக்கு தெரிய வரக்கூடிய செய்தியாக இருக்குது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா சங்க காலத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த பெண் வந்து எந்த குலத்தை சேர்ந்தவங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்கன்னு அவங்க பார்த்தது கிடையாது, அந்த பொண்ணுக்கு என்ன ஜாதகம் அப்படின்னு பார்த்தது கிடையாது. தனக்கு பிடித்த பெண்ணை ஒரு ஆண் வந்து கூட்டிட்டு போறது வந்து உடன்போக்கு அப்படின்னு அழைக்கப்பட்டது. இன்னைக்கு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அப்படி இல்லாம உடன்போக்கு அப்படின்னு நாகரிகமா அழைக்கப்பட்டது. இன்னைக்கு ஜாதி ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய சமூகங்கள்லாம் ஒரு சொல்வழக்கு இருக்கு. ஒரு பொண்ணு வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணை வந்து வீட்டில் சேர்த்துக்க கூடாது, ஒரு நல்ல அம்மானா அந்த பொண்ணை வந்து வெட்டி போடணும் அப்படின்லாம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா சங்க இலக்கியங்கள்லையும் தொல்காப்பியத்திலையும் ஒரு பெண் வந்து வீட்டை விட்டு உடன்போக்கு மேற்கொள்றப்போ அதாவது ஒரு பெண் வந்து தன்னுடைய காதலனோட வீட்டை விட்டு ஓடி போறப்போ அப்படி போன பெண்ணை திரும்பவும் போய் பேசி சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு வந்து வீட்டோட சேர்த்துக்கிற தாய்க்கு தான் நற்றாய் அதாவது நல்ல தாய் அப்படின்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிங்கிற யாருக்குமே தெரியாத தனி இடத்துல தலைவனும் தலைவியும் சந்திச்சுக்கிறப்போ அந்த நேரத்தில் தலைவியினுடைய இயல்பு எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறத தான் தொல்காப்பியர் தனது வரிகளில் சொல்லியிருக்காரே தவிர பெண்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான இலக்கணமாக அது சொல்லப்படல. இப்போ உதாரணமாக தலைவனும் தலைவியும் யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல சந்திச்சுக்கிறாங்க அப்படின்றப்போ முதல்ல வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு அச்சம் வரும், ஐயோ நம்ம வந்து யாருக்குமே தெரியாமல் இங்கே வந்திருக்கோமே யாராவது பார்த்துட்டா என்ன ஆகுறது யாராவது பார்த்துட்டா நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்ற அச்சம் தான் முதல்ல அந்த பெண்ணுக்கு வரும். ஆனால் அதே சமயம் கூட இருக்கிறது அவளுடைய காதலன், அந்த காதலனை பார்க்குறப்போ யாராவது பார்த்தா தான் என்ன நம்ம காதலன்ட்ட தானே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு மடத்தனமான துணிச்சல் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த காதலன்ட்ட பேச தொடங்குவாங்க. இதைத்தான் மடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதல்ல வரக்கூடியது வந்து அச்சம், ரெண்டாவது வரக்கூடியது மடம், அடுத்தது அந்த பேசிகிட்டு இருக்க காதலன் வந்து அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் புகழ்ந்து பேச ஆரம்பிப்பார் அல்லது தொட்டு பேச ஆரம்பிப்பார். இது நடக்கிறப்போ அந்த பொண்ணுக்கு ரொம்ப இயல்பாகவே வெட்கம் வரும். இதுதான் வந்து நாணம். ஆக மொத்தம் அச்சம் மடம் நாணம்ங்கிறது
ஒரு ஆணும் பெண்ணும் கருத்தொருமித்து தனி இடத்தை சந்திக்கிறப்போ ஒரு பெண்ணுக்கு நிகழக்கூடிய இயல்பான மாற்றங்கள் அப்படின்னா தொல்காப்பியர் பதிவு செஞ்சிருக்கிறாரே தவிர இது பெண்களுக்கு எப்போதும் இருக்கக்கூடிய இயல்புகள் அப்படின்னு சொல்லலை அப்படிங்கிறது தான் தொல்காப்பியம் நமக்கு சொல்லுது. இதில் பயிர்ப்புங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு பார்க்க போனால் பின்வந்த காலங்களில் தமிழ் சமுதாயத்தினுடைய இந்த வரையறையை பார்க்கக்கூடிய சிலருக்கு இந்த வரையறை வந்து ரொம்ப உறுத்துது. ஒரு ஆணும் பெண்ணும் வந்து தனி இடத்துல சந்திச்சுக்கிறதுன்றதை இவங்க அனுமதிக்கிறாங்களே, எப்படி அனுமதிக்க முடியும், அது தவறாச்சு. ஒரு பெண் வந்து ஒரு ஆண் தன்னுடைய கையை தொட்டு பேசுகிறப்போ சிரித்து பேசுகிறப்போ வந்து உண்மையில் அதன் மேலே ஒரு அருவறுப்பு தானே அடையணும். அதை விட்டுட்டு அந்த பெண் வந்து அந்த விஷயத்தை வந்து ரொம்ப அங்கீகரிக்கிற மாதிரி இவங்க வரையறை இருக்கே அப்படின்ட்டு ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒரு ஆண் தன்னை தொட்டு பேசுவதையோ அல்லது அந்த ஆண் வந்து தன்னை புகழ்ந்து பேசுகிறதையோ வந்து அந்த பெண் வந்து ரசிக்கக்கூடாது, அதன் மேலே அருவறுப்பு அடையணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதன் காரணமாகத்தான் அச்சம் மடம் நாணம்ங்கிறது கூட பயிர்ப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அவங்க சேர்க்குறாங்க. பயிர்ப்பு என்பது பெண்களுக்கு மட்டும் இல்லை, சமூகத்திற்கே தேவையில்லாத ஒரு வார்த்தை. ஒரு மனிதர் சக மனிதரை பார்த்து அருவறுப்பு அடைவது என்பது, அதுவும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு நபர் தான் நேசிக்கக்கூடிய இன்னொரு நபரை பார்த்து அருவறுப்பு அடைகிறது அப்படிங்கிறது மனிதர்களுக்கு தேவை இல்லாதது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நான் இங்கே பதிவு செஞ்சுக்கிறேன். இதில் இருக்கிற அச்சம் மடம் நாணம்ங்கிற மூன்று பண்புகள் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா அது பெண்களுக்கு மட்டுமே உரித்தான பண்புகள் கிடையாது, அது வந்து ஆண் பெண்ணுங்கிற ரெண்டு பாலுக்குமே உரித்தான பண்புகள் தான். தேவையை பொறுத்து அச்சம் மடம் நாணம்ங்கிறது பெண்ணுக்கும் வரலாம் ஆணுக்கும் வரலாம். இன்னொரு பக்கம் வந்து பெண்ணோ ஆணோ எப்போதும் கொண்டிருக்க வேண்டிய பண்புகள் அப்படின்னு அந்த அச்சம் மடம் நாணங்கிறத சொல்ல முடியாது, நேரத்துக்கு பொறுத்து தான் அது மாறும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா அச்சம்ங்கிறது சரியா தவறான்னு பார்க்குறப்போ திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படின்னு. எதுக்கெல்லாம் அச்சப்படணுமோ அதுக்கு நம்ம அச்சப்பட்டு தான் ஆகணும். ஒரு விஷயம் இருக்குது அது வந்து அச்சத்திற்கு உரியதுன்னு தெரிஞ்சும் அதை அச்சப்படாமல் போய் அணுகிறது முட்டாள்தனம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அதாவது வந்து சுவிட்சில் கை வைக்கிறப்போ ஷாக் அடிக்கும் அப்படின்ற பிரச்சனை இருந்துச்சுன்னா பாதுகாப்பாக தான் கை வைக்கணும், அடிச்சு அடிச்சுட்டு போகுது அப்படின்னு கை வைக்கிறதுக்கு பேர் முட்டாள்தனம். ஆக மொத்தம் எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அப்போது அச்சம் அப்படிங்கிறது ரெண்டு பாலுக்குமே பொதுவான ஒரு பண்பு தான், அது நேரத்தை பொறுத்து ஏற்படக்கூடியது. ரெண்டாவதாக இருக்கிறது மடம். மடம்னா வந்து முட்டாள்தனம் அப்படின்னு எளிமையாக நம்ம தமிழில் சொல்லலாம். இந்த முட்டாள்தனம் கூட தேவையான இடங்களில் தோன்றுறப்போ அது வந்து பாராட்டுக்குரியதாக மாறுகிறது. ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சங்க இலக்கியங்களில் புறநானூரில் பரணர் அப்படிங்கிற ஒரு புலவர் பேகன்கிற அரசனை பாடின பாடலில் சொல்லலாம், ரொம்ப அருமையான சங்க இலக்கிய பாடல், பாடத்திட்டங்களில் கூட இருந்திருக்குது, உங்களில் சிலருக்கு அந்த பாடல் தெரிஞ்சிருக்கலாம். அருகுலத்து உகுத்தும் அகல்வயல் பொழிந்தும் உருமிடத்து உதவாது உயர்நிலம் ஊட்டியும் வரையா மரபின் மாறி போல கடாயானை கடல்கால் பேகன் கொடை மடம் படுதல் அல்லது படை மடம் படான் பிறர் படைமை குறினே. இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பேகன்கிறவன் வந்து மிகப்பெரிய வள்ளல், அவன் வந்து யாருக்காவது கொடை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னா உடனே கொடுத்துருவான், அவன்கிட்ட ஏற்கனவே பணம் இருக்கா அல்லது அவன் வந்து வறுமையில் இருக்கானான்னு கூட பார்க்க மாட்டான். இதுவும் ஒரு வகையில் வந்து மடத்தனம் தான். இதுக்கு கொடை மடம் அப்படின்னு பேர். இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மழை பெய்யறப்போ அது வந்து வயலில் மட்டும் பொழியறது கிடையாது, அது வந்து பாலைவனத்திலையும் பொழியுது கடல்லையும் பொழியுது, தனது மழை எங்கெல்லாம் பொழிகிறதுன்னு மேகங்கள் பார்க்கறது கிடையாது. அந்த மாதிரி தான் பேகனும் யாருக்கு தேவை இருக்கு இல்லைன்னு பார்க்காம தனது கொடைத்தன்மையால் அவன் கொடை கொடுக்கக்கூடிய கொடைமடம் உள்ளவனாக இருக்கிறான். ஆனால் அதே சமயம் படை போர் அப்படின்னு வந்துட்டுனா யார் தனது வீரர்கள் யார் எதிரி வீரர்கள் அந்த வீரர்களை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுல அவனுக்கு எந்த முட்டாள்தனமே கிடையாது, ரொம்ப சரியாக தனது போரை அவன் நிகழ்த்தக்கூடியவன். அதனால் அவனுக்கு கொடை மடம் என்பது உண்டு படை மடம் என்பது இல்லை அப்படின்னு பரணர் பேகனை புகழ்ந்தார். ஆக மடம்ங்கிறது கூட வள்ளல் தன்மையில் ஒரு மடத்தனம் இருக்குன்னா அது வந்து பாராட்டுக்குரியதாக இருக்குது, போரில் ஒரு மடத்தனம் இருக்குன்னா அது வந்து இழிவுக்குரியதாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம தமிழ் சமூகம் சொல்லுது. ஆக மொத்தம் மடம்ங்கிறதும் ஆண் பெண்ணுங்கிற ரெண்டு பாலுக்குமே பொதுவான ஒரு விஷயம் தான். மூன்றாவதாக இருக்கிறது நாணம். இதுவும் வந்து ரெண்டு பாலுக்குமே ஒரு பொதுவான பண்பு தான். திருவள்ளுவர் வந்து நாணத்தை பற்றி நாணுடைமை அப்படின்னு ஒரு அதிகாரமே எழுதியிருக்கிறாரு. இப்போ நாணம் அப்படின்னா பெண்கள் வைக்கப்படுறது மட்டும்தான் நாணம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அப்படி கிடையாது. ஒரு திருக்குறளில் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், கருமத்தால் நாணுதல் நாணு திருணுதல் நல்லவர் நாணு பிற அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தான் செய்யக்கூடிய செயலை பார்த்து ஆண்டோர்களும் சான்றோர்களும் பழிப்பார்களோ அப்படின்னு நாணப்படுறது இருக்குல்ல அந்த நாணத்தை பற்றி சொல்லிட்டு இன்னொரு நாணமும் இந்த உலகத்தில் இருக்குது, அந்த நாணம் பெண்களின் அழகான நெற்றியிலே தோன்றக்கூடியது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஆக இந்த செயலை செய்கிறது ஒன்று வெக்கமா இல்லை அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, அதுவும் நாணம் தான், ஒரு பெண்ணுக்கு வரக்கூடியதும் நாணம் தான். ஆனால் அது வேறு வகையான நாணம், இது வேறு வகையான நாணம்ங்கிறது திருவள்ளுவர் பதிவு பண்ணுறாரு. ஆக நாணம்ங்கிறதும் ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது தான். நாணம் என்பது ஆண்
ஆண்களுக்கும் இருக்க வேண்டிய பண்பு தான். ஆனா எப்போ வரணுமோ அப்ப வரணும் அப்படினு திருவள்ளுவர் சொல்றாரு. எனவே அச்சம் மடம் நாணம்ங்கிறது பெண்களுக்கான வரையறை கிடையாது. பெண்கள் எப்பயுமே அச்சத்தோடவும் மடத்தோடவும் நாணத்தோடவும் பயிர் போடவும் இருக்கணும் அப்படினு எந்த வரையறையையும் தொல்காப்பியரோ சங்க இலக்கியங்களோ திருக்குறளோ நமக்கு சொன்னதே கிடையாது அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம். ஆக மொத்தத்துல இந்த வரையறை யார் தான் கொண்டு வந்தா அப்படினு பார்க்க போனா தமிழ் சமுதாயம் வந்து ரொம்ப முற்பட்ட சிந்தனை உள்ள சமுதாயமாக இருக்கிறத பொறுக்க முடியாதவர்கள். பெண்கள் முன்னேறுவதை பொறுக்க முடியாதவர்கள் யாரோ கொண்டு வந்த வரையறை அப்படினா நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்கு. தமிழகத்தை சேர்ந்த தமிழ் பெண்கள் வந்து கட்டாயம் பின்பற்ற வேண்டிய வரையறை அப்படின்னு இது கிடையவே கிடையாது. இதை பின்பற்ற வேண்டிய எந்த கட்டாயமும் உலகத்தில் எந்த பெண்ணுக்கும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. இது பெண்களை அடக்கி ஒடுக்குவதற்காக திரிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு வரையறை தான். இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தமிழ் சமுதாயத்தில் இருக்கு. நமது பண்பாடு அப்படிங்கிற பேரில் நம்ம மேலே திணிக்கப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்பாடு கிடையவே கிடையாது. அதை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எது வந்து நமக்கு அது வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டது, எது வந்து நம்ம வளர்ச்சியை தடை செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது, எதை பின்பற்றலாம் அதை பின்பற்றக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். இப்போ வந்து இந்த அச்சம் மடம் நாணம்ங்கிற இந்த விஷயத்தை பற்றி நான் என்னோட வரலாற்றில் சில திருத்தங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். இது இல்லாமலும் தமிழக பெண்கள் தொடர்பான நிறைய செய்திகள் வந்து கட்டுரைகளாக அந்த புத்தகத்தில் இருக்குது. அந்த புத்தகத்தை படிக்க வாய்ப்புள்ள பெண்கள் வந்து தயவு செஞ்சு படிங்க. அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கான இணைப்பு வந்து கீழே அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்குறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கி கூட படிக்கலாம். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பார்வை விரிவடையும். எந்த அளவுக்கு உங்கள் பார்வை விரிவடையதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய குடும்பத்தின் வளர்ச்சியும் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தினுடைய வளர்ச்சியும் மேம்பாடடையும். அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வாசிங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை நாங்கள் பெண்களுக்கு வச்சுக்கிறேன். நிறைய வாசிங்க, சொந்தமாக சிந்திங்க, சுதந்திரமாக இருங்க. அந்த சுதந்திரத்தை உங்கள் வளர்ச்சிக்காகவும் சமூக வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்துக்கணுங்கிற வேண்டுகோளோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.